கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னமும் அவரது அளவற்ற கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் வழிநடத்துவதாக. ஒரு தக்காளி வியாபாரி ஒருத்தர் சென்னையில் அயனாவரம் பகுதியில் ஒரு தக்காளி கடை, ஹோல்சேல் கடை வச்சிருந்தாராம். இவர் கடைக்கு வேண்டிய தக்காளி இவர் எங்கே வாங்குவார்னா, கொத்தவல் சாவடி என்று சொல்லக்கூடிய இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் இவர் வாங்குவார். இந்த கொத்தவல் சாவடி மார்க்கெட்டுக்கு இவர் போகணுன்னா இயர்லி மார்னிங் 3:00 போனால் தான் நல்ல முதற்தரமான தக்காளியை பர்ச்சேஸ் பண்ண முடியும். மாத்திரமல்ல நல்ல சீப்பாகவும் வாங்கிட்டு வர முடியுமா. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாளும் இயர்லி மார்னிங்கே 3 மணிக்கெல்லாம் போய் அவருக்கு வேண்டிய அந்த தக்காளியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கடையில் வியாபாரம் நடத்திட்டு வந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணுவாரன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த கொத்தவல் சாவடி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்போல்லாம் எழும்புறாரோ முதல்ல போய் ஆண்டவருடைய பாதத்தில் உக்காந்து ஆண்டவரோடு வந்து பேசி ஜோம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அவர் மார்க்கெட்டுக்கு போவாராம். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படியே அவர் தக்காளி பிஸ்னஸும் அந்த மார்க்கெட்டில் போய் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் இவரே எதிர்பார்க்காத விதமாக அவர் வந்து தூங்கிட்டாராம். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால, தூங்கினதுனால அவர் விடியகாலம் 6 மணிக்கு எழுந்துட்டாராம். எழுந்து பார்த்த உடனே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த மார்க்கெட்டில் 6 மணிக்கு உள்ளே போனோம் அல்லது 5 மணிக்குள்ளே போனால் தான் அங்கே நல்ல தரமான தக்காளி வாங்க முடியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து அந்த தக்காளி மார்க்கெட்டுக்கு போகாமல் அவர் எப்பொழுதும் செஞ்சுட்டு போகிற மாதிரியே ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஆண்டவரோடு அமர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி வேதத்தை வாசித்துட்டு அவர் தினந்தோறும் செய்யக்கூடிய வழக்கத்தின்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளி மார்க்கெட்டுக்கு போனாராம். அங்கே தக்காளி மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா அந்த மார்க்கெட்டை வெறிச்சோடி அந்த தக்காளி கூடைகள் எல்லாம் இவரை வந்து காலியாக வரவேத்துச்சான். இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ தக்காளி கடை ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு ஒரு இடத்துல உக்காந்துருக்கும் பொழுது ஒரு பெரிய லாரி ஒன்று வந்துச்சான். அந்த லாரி முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தக்காளியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சான். பாருங்கள், இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். அந்த மொத்த வியாபாரி ஒருத்தர் வந்து இவர்கிட்ட, சார் எங்கள் வண்டி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார், அதனால் எங்களால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கும் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ எடுத்துகிட்டு போங்க சார், உங்கள்கிட்ட என்ன நீங்கள் காசு கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த காசை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவரும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக, இவருக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ தக்காளியும் குறைஞ்ச ரேட்டில் கொடுத்து வாங்கி அவர் நல்ல வியாபாரத்தை பண்ணி நிறைய லாபத்தை சம்பாதிச்சாராம். என்னை கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் இந்த தக்காளி வியாபாரியை போல இருக்கிறீங்களா? பாருங்கள், லேட்டாயிடுச்சுன்னு தெரியும், லேட்டாக போனால் தக்காளி இருக்காதுன்னு தெரியும், பட் ஸ்டில் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், ஆண்டவரை பாடி துதித்து வேதம் வாசிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி ஆண்டவரை முக்கியப்படுத்தி ஆண்டவருக்கு முதலிடம் இவர் போய் கொடுத்தாரு. அதனால தான் கர்த்தர் அங்கே வழியே இல்லாத ஒரு இடத்துல அங்கே இவருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முதலாவது தேவனை தேடும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்திலும், ஒருவேளை தலை போகிற காரியமே வந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணணும்னா எப்போ எழுந்தாலும் சரிதான் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண் விழித்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து நாம் ஆண்டவரோடு செலவிடுவோமே ஆனால், முதலாம் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போமே ஆனால், கர்த்தர் மற்ற எல்லா நேரத்திலும் நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருப்பார். நம்முடைய வேத பகுதி மத்தேயு 6:33 இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எல்லா நாளும் எல்லா வேளையிலும் எங்களுடைய முதலாம் மணி நேரத்தை உம்மோடு செலவிடக்கூடியவர்களாய், நாங்கள் எப்பொழுது உம்மையே அண்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாய், நீர் எங்களை உருவாக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.